அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் தமிழ் கல்வியின் அன்பு வணக்கங்கள். ஸோ தொடர்ச்சியாக நம்ம பிஜிடிஆர்பியில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு வரோம். குறிப்பாக இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு 2 யூனிட்ஸ்லேருந்து என்னென்ன வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். நம்ம இப்போ வீடியோஸ்குள்ளே போயிடலாம். முதல் வினா, இடைநிலை கல்விக்குழு 1952-53 தலைவர். ஸோ இடைநிலை கல்விக்குழுவினுடைய தலைவராக இருந்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். ஸோ ஆக்சுவலாக பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய தலைவராக இருந்தவர் தான் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். அப்போ அவர் ஆன்சராக வரமாட்டார். ரெண்டாவது டாக்டர் ஜாகிர் உசேன். ஸோ டாக்டர் ஜாகிர் உசேன் ஆதார கல்வி திட்டத்தை ஆராய உருவாக்கப்பட்ட குழுவினுடைய தலைவராக இருந்தவர். அப்போ ஜாகிர் உசேனும் இதில் ஆப்ஷனாக வரமாட்டார். மூன்றாவது விடை பார்த்திங்கன்னா டாக்டர் ஏ லக்ஷ்மணசாமி முதலியார். ஆக்சுவலாக இடைநிலை கல்வி குழுவினுடைய தலைவராக செயல்பட்டவர் லக்ஷ்மணசாமி முதலியார் தான். இந்த குழுவை நம்ம முதலியார் கல்வி குழு என்று என்ன பண்ணலாம், நம்ம அழைக்கலாம். ஸோ 4+3+3 அப்படிங்கிற பேட்டர்னை கொண்டு வந்தது இந்த இடைநிலை கல்வி குழுவினுடைய தலைவராக இருந்த லக்ஷ்மணசாமி முதலியார் தான். அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். அப்போ ஃபோர்த் ஆன்சர் பார்த்திங்கன்னா டாக்டர் டிஎஸ் கோத்தாரி. இவர் கோத்தாரி கல்வி குழுவை உருவாக்கியவர். அதாவது 10+2+3 பேட்டர்னை இவர் தான் கொண்டு வந்தார். ஓகேங்களா நண்பர்களே, அடுத்த வினாவிற்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம தமிழ் கல்வி சார்பாக ஒரு பிஜிடிஆர்பிக்கான ஒரு நியூ பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 முதல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆகஸ்ட் 15 ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அனைத்து ஆசிரியர்களும் அந்த ஃப்ரீ டெமோ கிளாஸில் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்மளிடம் சேர்ந்து தொடர்ச்சியாக கல்வி பயிலலாம். ஓகே, அடுத்த வினாவிற்கு போகலாங்களா? ஓகே, ரெண்டாவது வினா பார்த்திங்கன்னா, ஆதார கல்வி டேஷ் என்ற வடிவில் தற்போது வெளிப்படுகிறது. அதில் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆதார கல்வி திட்டத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா காந்திஜி அவர்கள் தான் உருவாக்கினார். அதாவது பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் ஸோ கட்டாய இலவச கல்வி அளிக்கணும் அப்படின்னு ஆதார கல்வி சொல்லுது. ரெண்டாவது, கைத்தொழிலுடன் இணைந்த கல்வி அளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆதார கல்வி திட்டு பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக கைவிடப்பட்டுச்சு. ஆனாலும் அதனுடைய தாக்கம் இன்றைக்கும் என்ன இருக்குது, வெளிப்பட்டுட்டே இருக்குது. அது எதுன்னு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஆதார கல்வி திட்டத்தினுடைய தாக்கமாக இன்றைக்கும் வெளியே வரக்கூடியது எது அப்படின்னா, டாக்டர் ஈஸ்வர் பாய் பட்டேல் அவர்கள் சொன்ன SUPW அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அதை தான் சமுதாய பயனுள்ள படைப்பு பணி, அதை சுருக்கமாக SUPW நம்ம சொல்கிறோம். அந்த SUPW சொன்னவர் யாருன்னா ஈஸ்வர் பாய் பட்டேல் தான். ஆனால் யார் எந்த கல்வி குழுவினுடைய தாக்கத்தில் அது உருவாக்குனாரு, ஆதார கல்வி திட்டத்தினுடைய தாக்கத்தில் உருவாக்குனார்னு சொல்லப்படுது. அப்போ கரெக்ட் ஆன்சர் பி. அதுக்கு அடுத்த வினா பார்த்திங்கன்னா, 6 முதல் 14 வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வியை மாநிலங்கள் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் அரசியலமைப்பு சட்ட உறுப்பு எது அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அதாவது ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், இதை வந்து எந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 21A தான், Article 21A தான். ஸோ இந்தியாவில் உள்ள 6 முதல் 14 உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வியை அளிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ Article 14-15 எதை முன்னிலைப்படுத்துது அப்படின்னா, அடிப்படை உரிமைகள் பற்றிய சரத்துக்களை தான் Article 14-15 சொல்லுது. அப்போ அது ஆன்சராக வரப்போகிறது கிடையாது. Article 30 எதை முன்னிலைப்படுத்துதுன்னா, பண்பாடு மற்றும் கல்வி சார்ந்த உரிமைகளை முன்னிலைப்படுத்துது. அதாவது சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் கல்வி நிறுவனங்களை உருவாக்கலாம், நிர்வகிக்கலாம் அப்படின்னு முன்னிலைப்படுத்தக்கூடிய ஆர்டிக்கல் தான் இது Article 30. ஸோ அந்த வகையில் 6 முதல் 14 உள்ள குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கணும்னு சொல்லக்கூடிய Article 21A தான். அதுக்கு அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் எது டயட் நிறுவ பரிந்துரை செய்தது? யாருடைய பரிந்துரையின் பேரில் டயட் உருவாக்கப்பட்டுச்சுன்னு கேட்குறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கல்விக்குழு 1966. அதாவது கோத்தாரி கல்விக்குழுவை தான் நம்ம கல்விக்குழு என்று நம்ம என்ன பண்ணுறோம், அழைக்கிறோம். ஆக்சுவலாக கோத்தாரி கல்விக்குழு டயட் உருவாக்கப்படணும்னு பரிந்துரை செய்யலை. ரெண்டாவது, பல்கலைக்கழக கல்விக்குழு 1948-49, இது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் உருவாக்கப்பட்ட கல்விக்குழு.
ஆனால் இவங்க தலைமையில் என்ன சொன்னாங்கன்னா, இங்கிலாந்தில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி நிறுவனங்களை கண்காணிக்க யூஜிசி அப்படின்னு ஒன்று இருக்கோ அதேமாரி யூஜிசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்தியாவில் உருவாக்கணும்னு சொன்னாங்க. இடைநிலை கல்விக்குழு, அதை தான் நம்ம முதலியார் கல்விக்குழுன்னு நம்ம சொல்கிறோம். 1952-53 இவங்களும் டயட்டை பரிந்துரை செய்யலை. அப்போ யார் அப்படின்னு சொன்னால், கடைசி ஆப்ஷனாக இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை 1986 தான் சரியான விடை. ஸோ இந்த தேசிய கல்விக் கொள்கை 1986 கொண்டு வந்தது யாருன்னா, மறைந்த பாரத பிரதமர் திரு ராஜீவ் காந்தி தான். அவருடைய தேசிய கல்விக் கொள்கையினுடைய பரிந்துரையின் பேரில் தான் டயட் அப்படிங்கிற இந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் மாவட்டங்களில் உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த வினா, அமெரிக்க கல்வியாளரின் கருத்துப்படி பயிற்சி வழங்கக்கூடிய மனவளர்ச்சி குறைபாடு உடையோரின் நுண்ணறிவு ஈவு நிலை டேஷ் ஆகும். அதாவது நம்ம நுண்ணறிவு ஈவு வகைபாடுன்னு ஒன்று நம்ம பார்த்துருப்போம். ஐக்யூவை ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க, இது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த மனவளர்ச்சி குன்றியோரை மூணு வகையாக நம்ம சொல்லலாம். அதாவது முட்டாள், மூடர், பேதையர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்களுடைய ஐக்யூ என்னன்றது நமக்கு கட்டாயம் தெரியணும். ஸோ ஐக்யூ லெவல் 25க்கும் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கள நம்ம என்னன்னு சொல்கிறோம், முட்டாள்னு சொல்லிடுறோம். இல்லை சார், ஐக்யூ லெவல் 25-50 இருந்துச்சுன்னா அவங்கள மூடர்கள்னு சொல்கிறோம். இல்லை 50-70 ஐக்யூ லெவல் இருக்குன்னா அவர்களை பேதையர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் என்னென்னா, இந்த ஐக்யூ லெவலை வச்சு முட்டாள், மூடர், பேதையர்கள் நம்ம சொல்லிடுறோம். ஆக்சுவலாக முட்டாள்களை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா, 25க்கும் குறைவாக ஐக்யூ இருக்கிறதால அவங்கள பாதுகாப்போடு பராமரிக்கப்படுபவர்கள் என்று அழைக்கப்படுவாங்க. மூடர்களுடைய ஐக்யூ 25-50 இருக்கும். இவர்களை பயிற்சி வழங்கக்கூடிய மனவளர்ச்சி குன்றியோர்னு அழைக்கப்படுவாங்க. அதுக்கடுத்து பேதையர்களுடைய ஐக்யூ 50-70 இருக்கும். அவங்கள கற்பிக்கத்தக்க மனவளர்ச்சி குன்றியோர்னு நம்ம அழைக்கிறோம். அப்போ ஆக்சுவலாக நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, பயிற்சி வழங்கக்கூடிய மனவளர்ச்சி குன்றியோருடைய நுண்ணறிவு ஈவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மூடருடைய நுண்ணறிவு ஈவுன்னு தான் டைரெக்டாக சொல்லணும். அப்போ கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா 25-50 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதுக்கடுத்த வினா, வறுமையில் வாடும் குழந்தைகளை பள்ளிக்கு வர செய்ய எத்திட்டம் உதவி செய்தது? இப்போ நமக்கெல்லாம் தெரியும், ஸோ வறுமையின் காரணமாக உணவு கூட இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆரம்ப கட்டத்தில் பள்ளிக்கு வரலை. அப்போ அந்த குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கு வரவழைக்கணும் அப்படின்னு சொன்னால் பள்ளியில் உணவு வழங்க வேண்டும். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் எது, இலவச உணவு வழங்கும் திட்டம். ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை மறைந்த முதல்வர் திரு காமராஜர் அவர்களால் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சத்துணவு திட்டம் மெல்ல மெல்ல இன்றைக்கி பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கு. அப்போ வறுமையில் உள்ள குழந்தைகளை பள்ளிக்கு வரவழைக்க உருவாக்கப்பட்ட திட்டம் எதுனா, ஸோ இலவச உணவு வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, குறைந்தபட்ச கற்றல் நாடு முழுவதும் டேஷ் நிலையை நிறுத்த உதவுகிறது. இந்த குறைந்தபட்ச கற்றலை நம்ம மினிமம் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங், அதாவது சுருக்கமாக எம்எல்எல் மெத்தடுன்னு நமக்கு சொல்லுவாங்க. அதாவது குறைந்தபட்ச கற்றல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்ன்றது நமக்கு தெரியணும். ஒரு 5ஆம் வகுப்பு அப்படின்னா, 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் குறைந்தபட்சம் எதையாவது கற்றுட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு லெவல் வைக்கிறோம் பாருங்கள், அதுதான் குறைந்தபட்ச கற்றல். ஒரு 1ஆம் வகுப்பு மாணவனா, ஸோ எழுத்துக்கள் தெரியணும், ஆங்கில எழுத்து, தமிழ் எழுத்துக்கள் தெரியணும், எண்கள் தெரியணும், குறைஞ்சபட்சம் இதுவாக தெரியணும்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இதுதான் அவங்க ஒரு லெவலில் வைக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த குறைந்தபட்ச கற்றலை தேசிய கல்விக் கொள்கை 1986 தான் முன்னிலைப்படுத்துச்சு. எதுக்காக இதை முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, சரியான கல்வி தரத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எம்எல்எல் அப்படிங்கிற அந்த குறைந்தபட்ச கற்றல் திட்டம் இந்தியா முழுக்க என்ன பண்ணிச்சாங்க, கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ சரியான விடை எதுன்னா, சரியான கல்வி தரம் அப்படிங்கிறது தான். அதற்கு அடுத்த வினா பார்த்திங்கன்னா, தேசிய தரச்சான்று மற்றும் தர நிர்ணய கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு, அதாவது நாக் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களுக்கு அறிவியலினுடைய அடிப்படையில் அங்கீகாரம் வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் நாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு யூனிவர்சிட்டியுடைய குவாலிட்டியை செக் பண்ணி அதுக்கு ஸ்டார் அந்தஸ்து கொடுப்பாங்க. சில ஒரு கல்லூரியினுடைய தரங்களை சோதித்து அதுக்கு ஒரு ஸ்டார் அந்தஸ்து தரக்கூடியது. அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால்,
நேக்கு தான் தரும். அந்த நேக் அப்படிங்கிற அந்த அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1994 உருவாக்கப்பட்டுச்சு. இந்த நேக் அமைப்பினுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தவினா, வகுப்பறையில் ஆசிரியரிடம் கற்காமல் வீட்டில் தனியாக பாடத்தினை கற்கும் வழிமுறை டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. முறைசார் கல்வி, முதல்ல முறைசார் கல்வினா என்னன்னு நமக்கு தெரியணும். அதை ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பள்ளிக்கோ கல்லூரிக்கோ நேரடியாக சென்று படிப்பதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், முறைசார் கல்வி அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ரெண்டாவது செயல்திற கற்றல், அதாவது ஆக்டிவ் லேர்னிங். ஒரு விஷயத்தை செஞ்சு நம்ம கற்றுக்குறோம் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சுய கற்றல். சுய கற்றல் அப்படின்னா ஆசிரியர்கிட்ட போய் நான் கற்றுக்கொள்ளாமல் நானே வீட்டிலேருந்து தனியாக என்ன பண்ணிக்கிறேன், பாடத்தை கற்றுக்கிறேன் அப்படின்னு நம்ம சில மெத்தடு யூஸ் பண்ணுற பாருங்க, அதுக்கு பேர் தான் சுய கற்றல். அப்போ இதுக்கான ஆன்சர் சுய கற்றல் அப்படிங்கிறது தான். நாலாவதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, முறைசாரா கல்வி. முறைசாரா கல்வின்னா பள்ளி கல்லூரிக்கு போயிட்டு படிக்காமல் ஸோ அஞ்சல் வழியில் நம்ம பள்ளி படிப்பையோ அல்லது கல்லூரி படிப்பையோ படித்தால் அதற்கு நான் ஃபார்மல் எஜுகேஷன், அதாவது முறைசாரா கல்வின்னு பேர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேசிய ஒற்றுமை குழு டேஷ் ஆண்டில் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய ஒற்றுமை குழு அப்படின்னா நேஷ்னல் இன்டகிரேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, தேசிய ஒருமைப்பாடு. ஆக்சுவலாக தேசிய ஒருமைப்பாடு என்பது என்ன அப்படின்னா இந்திய மக்களிடையே ஜாதி மதம் மொழி இனம் நிறம் அப்படின்னு பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நாம் இந்தியர்கள் அப்படின்னு ஒரு உணர்வு நம்மளை ஒன்று சேர்க்குது பார்த்திங்களா, அதற்கு பேர் தான் தேசிய ஒருமைப்பாடு. அப்போ ஒருமைப்பாட்டை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சுன்னு கேட்குறாங்க. அது 1968 உருவாக்கப்பட்டுச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்த வினா, மத்திய இடைநிலை கல்விக்கழகம் புதுதில்லியில் திறந்தநிலை பள்ளி முறையை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சிபிஎஸ்சி அப்படிங்கிறது நமக்கு ஒரு போர்டு இருக்கிறது தெரியும், அதை மத்திய இடைநிலை கல்விக் கழகம்னு சொல்கிறோம். அவங்க டெல்லியில் ஒரு ஓப்பன் ஸ்கூலை ஓப்பன் பண்ணாங்க, ஓகேங்களா, திறந்தநிலை பள்ளியை ஓப்பன் பண்ணுறாங்க. அது எந்த ஆண்டு அப்படின்னு சொன்னால் ஜூலை 1979 நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு காலகட்டத்தில் ஓப்பன் ஸ்கூல் எல்லாமே சிபிஎஸ்சி கண்ட்ரோலில் இருந்துச்சு. அப்போ அந்த டைமில் சிபிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க, டெல்லியில் ஒரு ஸ்கூலை திறந்தாங்க. அது எந்த வருஷம்னு கேட்குறான், அது 1979 ஜூலை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதற்கு அடுத்தவினா, நவோதியா பள்ளி சைனிக் பள்ளி தேசிய திறந்தநிலை பள்ளிகள் எந்த நிர்வாகத்தின் கீழ் அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நவோதியா பள்ளின்றது நமக்கு தெரியும் மத்திய அரசினுடைய பள்ளி, சைனிக் பள்ளி மத்திய அரசு பள்ளி, தேசிய திறந்தநிலை பள்ளி மத்திய அரசு பள்ளி. அப்போ இந்த மூன்று பள்ளிகளும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய பள்ளிகள் தான்ன்றது நமக்கு தெரியும். நவோதியா பள்ளிகள் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் அறிவார்ந்த மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளி. சைனிக் பள்ளி என்பது என்னன்னா இராணுவத்தில் சேர வேண்டும் அப்படிங்கிற எண்ணமுடைய மாணவர்கள் பயில்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி. தேசிய திறந்தநிலை பள்ளி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ நம்ம நேரடியாக பள்ளி கல்லூரிக்கு சென்று படிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அஞ்சல் வழியில் நம்ம பள்ளி படிப்பை படிக்கலாம், அதுதான் இது தேசிய திறந்தநிலை பள்ளி நமக்கு தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மூன்று பள்ளிகளுமே மத்திய அரசு பள்ளிகள்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் ஆரம்ப கல்வி என்பது டேஷ் ஆண்டிலிருந்து செயல்பாட்டிற்கு வந்தது. இதை தான் நம்ம சர்வசிக்ஷா அபியான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சுருக்கமாக எஸ்எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்எஸ்ஏ திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 2000-2001 நடைமுறைக்கு வந்துச்சு. இந்த எஸ்எஸ்ஏ திட்டத்திற்கு அடித்தளம் இட்டவர் யார் அப்படின்னா மறைந்த பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. அப்போ எஸ்எஸ்ஏ திட்டம் எப்போ தொடங்கியிருக்க, 2000-2001. இப்போ நம்ம பார்த்த வினாக்கள்லேயே ஏறக்குறைய ஒரு 3 வினாக்கள் வருடங்கள் அடிப்படையாக வச்சு கேட்டிருக்காங்க. அப்போ வருடங்களை நம்ம தெளிவாக என்ன பண்ணோம், படித்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், ஓகே. அதுக்கடுத்த வினா பார்த்திங்கன்னா மீத்திர மாணவர்களினுடைய இரட்டை உயர்வு திட்டம். ஸோ ஜீனியஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம என்ன விதமான ப்ரொமோஷன் தரப்போகிறோம் அப்படின்னா வளப்படுத்துதலா துரிதப்படுத்துதலா திறன் குழுவா
அல்லது பிரிவுபடுத்துதலா அப்படின்னா, எப்பயுமே நல்லா ஹைலி டேலண்டட் ஸ்டூடெண்ட்டை நம்ம டபுள் ப்ரொமோஷன் கொடுப்போம். டபுள் ப்ரொமோஷன்ன்றது என்ன, அது துரிதப்படுத்துதல். ஸோ நாலாவது படிக்கக்கூடிய அந்த மாணவனுக்கு ப்ரொமோஷனாக அஞ்சாவது கொடுக்காமல் நேரடியாக ஆறாவதுக்கு நம்ம தர்றது. அதாவது பார்த்திங்கன்னா இரட்டை உயர்வு திட்டம். ஸோ ஒரு ஸ்டாண்டர்டை விட்டு அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு அவனை என்ன பண்ணுறது, நம்ம ப்ரொமோட்டட் பண்ணுறது தான் என்ன, அது இரட்டை உயர்வு திட்டம். இந்த இரட்டை டபுள் ப்ரொமோஷன் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, துரிதப்படுத்துதலை அடிப்படையாக கொண்டதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்த வினா, தேசிய முதியோர் கல்வி திட்டம் என்பது இந்திய அரசால் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. அதாவது நேஷ்னல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் என்ஏஇபி அப்படிங்கிற அந்த திட்டத்தை இந்தியன் கவர்மெண்ட் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அக்டோபர் 2, 1978 தான் இந்த என்ஏஇபி அப்படிங்கிற இந்த தேசிய முதியோர் கல்வி திட்டம் இந்தியாவில் தொடங்கப்பட்டுச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நண்பர்களே, இந்த கேள்விகள் எல்லாமே பெரிய அளவில் கஷ்டமான கேள்விகள் அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, இது எல்லாமே எளிமையாக அட்டன் பண்ணக்கூடிய கேள்விகள் தான். என்னென்னா, இதை நம்ம எல்லாம் நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு புக்ஸில் நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா, இதை அனைத்து கேள்விகளுக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ கல்வியல் உளவியல் அப்படின்னா யாரும் பயப்பட வேண்டியதே கிடையாது. ஸோ அதில் மதிப்பெண்கள் கிடைக்காது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு படித்தால் அதில் மதிப்பெண்கள் எளிமையாக எடுக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அதனால் நல்லா படிங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, கல்வியல் தொடர்பாக நீங்கள் பயிற்சிகள் பெறணும் அப்படின்னா, நம்ம தமிழ் கல்வி பயிற்சி மையத்தில் நீங்கள் சேரலாம். சனி ஞாயிறில் அதற்கான வகுப்புகள் நடக்குது. நம்முடைய பயிற்சி மையத்தில் பிபிடி வழியிலான கற்பித்தல் முறையை மேற்கொள்கிறோம். 40 உடனடி தேர்வுகள், 25 வார தேர்வுகள், 5 முழு தேர்வுகள் நம்ம நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல், அதாவது பிரிண்டட் மெட்டீரியல் உங்களுக்கு பைன் பண்ணி உங்கள் வீட்டு அட்ரஸுக்கு கொரியர் சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இதில் விருப்பம் உள்ள ஆசிரியர்கள் ஆகஸ்ட் 15 நடக்கக்கூடிய ஃப்ரீ டெமோ கிளாஸில் கலந்துக்கிட்டு தொடர்ந்து சேர்ந்து நம்மக்கிட்ட படிக்கலாம். என்றும் உங்கள் வெற்றியில் தமிழ்கல்வி. நன்றி, வணக்கம்.